தந்தி டிவிக்கு சிறப்பு பேட்டியளித்த விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் பொறுப்பாளர் தயா மோகனை கருணா கடுமையாக விமர்சித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் கிழக்கு மாகாண அரசியல் பொறுப்பாளராக இருந்த தயா மோகன் 2009 நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் போது இலங்கையில் இருந்து தப்பி சுவிட்சர்லாந்து சென்றார். பின்னர் முதன்முறையாக அண்மையில் தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற கருணாவை கடுமையாக தாக்கி கருத்து தெரிவித்திருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எட்டப்பன் போல விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு கருணா என்றும் தயாமோகன் சாடியிருந்தார். இந்நிலையில் தயாமோகனை கருணா கடுமையாக விமர்சித்துள்ளார். மட்டக்களப்பு ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட போது விடுதலை புலிகளின் பணத்தை சுருட்டிக் கொண்டு தப்பியோடியவர் தயாமோகன் என்று கருணா குற்றம் சாட்டியுள்ளார். தமது கருத்துக்கு இடமில்லாததால் தான் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து தாம் வெளியேறியதாகவும் கருணா தெரிவித்துள்ளார். போர்க்கொடி தூக்கிய மாத்தையா சுட்டுக் கொல்லப்பட்டது, முக்கிய தளபதி கே பி இலங்கை அரசிடம் சரணடைந்தது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டியுள்ள கருணா புலிகள் அழிவிற்கு காரணம் தலைமையின் அறியாமையே என்றும் விளக்கமளித்துள்ளாா்.